வணக்கம் மாணவர்களே, கிளிநொச்சி கனகபுரம் மகாவித்தியாலயம், தரம் 11, பாடம் சைவ சமயம், கந்த புராணம், மீட்சி படலம். இப்போ நாங்கள் பாடப்பகுதிக்கு போவோம். அலகு 10, கந்த புராணம், மீட்சி படலம். சில பிள்ளைகள் பார்த்தோம்னா புராணங்கள் என்ன, புராணங்கள் 18 இருக்குது. அதுலேயும் புராணம்ண்டா பழமை என்று சொல்கிறது, வடமொழி புராணங்கள் தான் 18 இருக்குது. இந்த புராணங்கள் வந்து வேத உண்மைகளை விளக்கம், வேத உண்மைகளை விளக்கம். வேத உண்மைகளை பிள்ளைகள் மிக எளிய முறையில் பாமர மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் விளங்கக்கூடிய வகையில் எடுத்து கூறுற நூல் தான் இந்த புராணங்கள். சரியா? ரைட். அடுத்து நாங்கள் பார்ப்போம் இங்கே இந்த சங்கர சங்கீதம் என்ன. சங்கர சங்கீதையில் சிவரகசியம் என்ற உட்பிரிவில் உரைக்கப்பட்ட செய்தி தான் தமிழில் கந்த புராணமாக சொல்லப்பட்டிருக்குது. மீண்டும், சங்கர சங்கீதையில் சிவரகசியம் எனும் உட்பிரிவில் உரைக்கப்பட்ட செய்தி தமிழில் கந்த புராணமாக தரப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் கந்த புராணத்தை பற்றி பார்த்தோம்னா, கந்த புராணம் கச்சியப்பரால் எழுதப்பட்டது என்ன. இது வந்து அவர் கச்சியப்பர் காஞ்சி குமரக்கோட்டை கோயிலின்ற பூசகராக இருக்கிற காளத்தியப்ப சிவாச்சாரியற்ற மகன். காஞ்சி குமரக்கோட்டை கோயிலில் பூசை செய்கிற காளத்தியப்ப சிவாச்சாரியற்ற மகன்தான் இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார். இவர் வந்து வடமொழி அறிவு தமிழ் அறிவு மிக்கவர், குமரக்கோட்டை முருகனை பூசிக்கிறவர். சரியா? இவர் வந்து காஞ்சி குமரக்கோட்டம் என்ற கோயிலில் முருகனை தரிசித்து வந்த ஒரு பக்தர். இவருக்கு முருகப்பெருமான் இந்த கந்த புராணத்துக்கு திகட சக்கரம் என்று அடியெடுத்து கொடுத்தவர். சரியா? இந்த விஷயத்துக்கு போவோம் நாங்கள். இந்த கந்த புராணம் பாருங்கள், இந்த கந்த புராணம் சங்கிர சங்கிரை, அது வந்து 7 பிரிவுகளை உடையது. அதில் தான் இந்த கந்த புராணம் வந்து 6 காண்டம், 7 காண்டம் தரப்பட்டிருக்குது. அதில் 6 காண்டத்தை தான் கச்சியப்பர் தன்னுடைய கந்த புராணத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார். சரியா? அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னா, சிவரகசிய கண்டம் வந்து 7 காண்டம், சங்கர சங்கிரையில் சிவரகசிய காண்டம் வந்து 7 காண்டத்தை உடையது. சம்பவ காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவ காண்டம், தர்ச காண்டம், உபதேச காண்டம் உண்டு. அதில் வந்து இந்த உபதேச காண்டம் தவிர்த்து ஏனே 6 காண்டத்தை தான் தமிழில் கச்சியப்பர் பாடி இருக்கிறார். சரியா? இந்த கந்த புராணம் வந்து சைவ சித்தாந்த உண்மைகளை கதை வடிவில் தாரது. சைவ சித்தாந்த உண்மைகளை கதை வடிவில் தார நூல் தான் கந்த புராணம். இந்த கந்த புராணத்தில் தான் மீட்சி படலம் இருக்குது, கந்த புராணத்தில் மீட்சி படலம் இருக்குது. அதே நேரம் கந்த புராணத்தில் எந்த காண்டத்தில் மீட்சி படலம் இருக்குன்றாது, யுத்த காண்டத்தில் இருக்குது. சரியா? இப்போ மீட்சி படலம் என்ன செய்தியை சொல்லுது என்ன, மீட்சி படலம்ண்டா என்னன்னு கேட்டால், தேவர்களை சிறைப்படுத்தி ஆணவத்தோடு உலவிய சூரபத்மனை வதம் செய்து அவனை சேவலாகவும் மயிலாகவும் ஆட்கொண்ட அருளிய முருகப்பெருமான் தனது படைத்தலைவனான வீரவாகு தேவரிடம் தேவர்களை சிறையிலிருந்து விடுவித்து வருமாறு கட்டளையிட, அவரும் அவ்வாறே சிறையிலிருந்து சயந்தனையும் தேவர்களையும் மீட்டு வரும் செய்தி இதில் கூறப்பட்டுள்ளது. சரியா? இன்னொருக்க நாங்கள் பார்ப்போம். இப்போ முருகப்பெருமான் என்ன, வேலாயுத கடவுள் முருகப்பெருமான் வீரவாகு தேவரை அன்போடு பார்த்து இந்திரன் மகன் சயந்தனையும் தேவர்களையும் மீட்டு அருள்வாய் என்ன, மீட்டு கொண்டு வருவாய் என்று சொல்கிறார். அப்போ வீரவாகு தேவர் என்ன செய்கிறாருண்டா, போய் சயந்தனையும் தேவர்களையும் மீட்டு கொண்டு வாரார். அசுரர்களோட போர் புரிந்து யுத்தம் பிரிந்து அவர்களை மீட்டு கொண்டு வர செய்தி தான் இதில் சொல்லப்பட்டிருக்குது. சரியா?
ரைட். அப்போ மூர்ச்சி படலத்தில் என்ன செய்தியண்டா, சூரபத்மனால் சுவைப்படுத்தி வச்சிருக்கிற அந்த சயந்தனையும் தேவர்களையும் முருகப்பெருமான் வீரவாக தேவர்கிட்ட சொல்லி என்ன அவையே அழைத்து கொண்டு வார செய்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது முருகப்பெருமான் சூரபத்மனை அழிச்சிட்ட, அழிச்சா பிறகு வீரவாக தேவர்கிட்ட சொல்கிறார், சூரபத்மன்ற சிறையில் இருக்கிற தேவர்களையும் சயந்தனையும் மீட்டு கொண்டு வர சொல்லி, அந்த செய்தி தான் இந்த மீட்சி படலத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இதில் வரக்கூடிய பயிற்சியை பார்த்தோம்னா, புராணம் என்றால் என்ன பழமை, கந்த புராணத்தின் ஆசிரியர் யார், கச்சியப்ப சிவாச்சாரியர். மீட்சி படலம் எந்த நூலில் உள்ளது, கந்த புராணத்தில் உள்ளது. மீட்சி படலம் உணர்த்தும் செய்தி என்ன, இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். கந்த புராணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை, ஆறு. கச்சியப்ப சிவாச்சாரியாரின் சிறப்புக்களவை, அவர் ஒரு முருக பக்தர் என்ன, காஞ்சி குமரக்கோட்டத்தில் முருகனுக்கு பூசை செய்கிறவர் என்ன, அவர் மொழி புலமை மிக்கவர், இறை பக்தி உடையவர் என்ன. அவருக்கு தமிழில் நிறைந்த அறிவு இருக்குது, வடமொழியில் நிறைந்த அறிவு இருக்குது, ஒழுக்கம் அருள் உணர்வெல்லாம் இவர்கிட்ட இருக்குது. அதே நேரம் முருகப்பெருமான அன்போடு பூசிக்கிறவர், இறை பக்தி உடையவர். சரியா? அடுத்தவினா, வடமொழி புராணங்கள் எத்தனை, வடமொழி புராணங்கள் எத்தனை, 18. இனி நாங்கள் பிள்ளைகள் இந்த பாடல் பகுதிக்கு போவோம். பாடலில் கேட்டி இது வீர கடலுற்ற வெஞ்சூரன் ஈட்டு திரு என்ன இடும் சிறையின் முன்வைப்ப வாட்டமுறும் சயந்தன் வானோர் தமையெல்லாம் மீட்டு வருதி எனவே விளம்பினான். கேட்டி இது வீர கடலுற்ற வெஞ்சூரன் ஈட்டு திரு என்ன இடும் சிறையின் முன்வைப்ப வாட்டமுறும் சயந்தன் வானோர் தமையெல்லாம் மீட்டு வருதி எனவே விளம்பினான். சரியா? இப்போ முருகப்பெருமான் என்ன, இந்த மயில் வாகனத்தில் வீட்டிருக்கிற இந்த ஆறுமுக கடவுள், இந்த முருகப்பெருமான் வீரவாகுதேவரை அன்போடு பார்த்து சூரபத்மனால் சயந்தன் முதலான தேவர்கள் சிறையிலே அடைபட்டு வருந்துகிறார்கள், அவர்களை விடுவித்து வருவாயாக என்று சொன்ன செய்தி தான் இதில் சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் பொருள் விஷயம் பார்க்க பார்க்கலாம் பிள்ளைகள். இப்போ நாங்கள் இப்போ இந்த பாடலின் பொருளை பார்ப்போம். கேட்டி இது வீர கடலுற்ற வெஞ்சூரன் ஈட்டு திரு என்ன இதும் சிறையின் முன்வைப்ப வாட்டமுறு சயந்தன் வானோர் தமையெல்லாம் மீட்டு வருதி எனவே விளம்பினான். விளம்பினான் கூறினான் என்ன, கேட்டி இது வீர, வீரவாகுதேவரே இதை கேட்பீராக. கடலுற்ற வெஞ்சூரன் கெடுதல் செய்து அழித்த கொடிய அசுரன் சூரபத்மனால் ஈட்டு திருவென்ன அபகரிக்கப்பட்ட செல்வத்தை போல இடும் சிறை பெரிய சிறையிலே முன்வைப்ப முந்தியே வைத்திருக்கிறேன், முன்னரே வைத்துள்ள வாட்டமுறு வருந்துகிற சயந்தன் வானோர் தமையெல்லாம், சயந்தன் தேவர்கள் தமையெல்லாம் என்ன, அங்குள்ளவர்களையெல்லாம் மீட்டு வருதி, அங்குள்ளவர்களையெல்லாம் மீட்டு வருதி, சிறையிலிருந்து காப்பாற்றி கொண்டு வருவாயாக என்று சொல்கிறார். சரியா? அப்போ இப்போ என்ன, வீரவாகுதேவரே இதை கேட்பீராக, இவ்வளவு நாளும் கெடுதல் செய்து அழித்த கொடுமை மிக்க அசுரன் சூரபத்மனால் அபகரிக்கப்பட்ட செல்வத்தை போல பெரும் சிறையிலே முன்னரே வைக்கப்பட்டு வருந்துகிற சயந்தனையும் தேவர்களையும் அங்குள்ளார்கள் எல்லோரையும் சிறையிலிருந்து காப்பாற்றி கொண்டு வருவாயாக என்று சொல்கிறார். சரியா? இப்போ நாங்கள் பொருளை பார்ப்போம். மயில் வாகனத்தின் மீது வீட்டிருந்தருளிய ஆறுமுக கடவுளாய முருகப்பெருமான் வீரவாகுதேவரை அன்போடு அவர்களை நோக்கி, சூரபத்மனால் சயந்தன் முதலான தேவர்கள் சிறையிலே அடைபட்டு வருந்துகிறார்கள், அவர்களை விடுவித்து வருவாயாக என்று பணித்தார். இப்போ விளங்கிச்சா இந்த முதலாவது பாட்டு என்ன சொல்லுதுன்னா, வீரவாகுதேவர்கிட்ட
சயந்தனையும் தேவர்களையும் வீட்டு கொண்டு வர சொல்லி முருகப்பெருமான் சொன்ன செய்தி மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ரைட், இதில் வரக்கூடிய வினாவை பார்த்தோம்னா, இப்பாடல் இடம்பெறும் நூல் எது? கந்த புராணம். அதன் ஆசிரியர் யார்? கச்சியப்ப சிவாச்சாரியார். மீட்சி படலம் இடம்பெறும் நூல் எது? கந்த புராணம். இது எந்த காண்டத்தில் உள்ளது? யுத்த காண்டம். 5. சிறையிலே அடைபட்டு வருந்துபவர்கள் ஜார் சயந்தன் தேவர்கள். சிறை மீட்க முருகப்பெருமான் ஜாரை அனுப்புகிறார். வீரவாகு தேவரை அனுப்புகிறார். சரியா? அவன் முருகப்பெருமான் சயந்தன் சிறை மீட்க முருகப்பெருமான் ஜாரை அனுப்புகிறார். வீரவாகு தேவரை அனுப்புகிறார். சரியா? ரைட். பாடல் டெண்ட காப்பம். பாடல் டெண்டு மீது படுத்துந்தோள் உடலை அறம் திறம்பும் கோது படு தீயோர் குளிய நகருள் புக்கு தாது படு தந்தார் சயந்தன் அமரருடன் தீது படுவைய சிறைக்களத்து சென்றனே. மீது படுத்துந்தோள் உடலை அறம் திறம்பும் கோது படு தீயோர் குளிய நகருள் புக்கு தாது படு தந்தார் சயந்தன் அமரருடன் தீது படுவைய சிறைக்களத்து சென்றனே. பாருங்க, வீரவாகுதேவரும் போர்க்களத்திலிருந்தும் புறப்பட்டு சூரபத்மன நகரை அடைந்தார். அறம் தவறிய அசுரர்கள் செறிந்த அந்த நகரத்தில் சயந்தன் முதலானவர்கள் வருந்தி கிடக்கும் சிறைச்சாலையை அடைந்தார். சரியா? நாங்கள் இப்போ இன்னொரு தடவை இந்த பாடலை நாங்கள் பார்ப்போம். மீது படு தின்தோள். சரியா? இப்போ மீது படு தின்தோள், உயரமான வலிமையுடைய தோள்களை உடைய உடலை, உடலை என்ற யாரை சொல்லப்படுது? வீரன், அந்த வீரவாக தேவர். அறம் திறம்பும், அங்கே அறம் இல்லை, தர்ம நெறியிலிருந்து மாறுபட்ட. கோது படு தீயோர், குற்றம் பொருந்திய அசுரர். குளிய, அந்த கூட்டம் நிறைந்துள்ள நகருள் புக்கு பட்டுணத்தில் புகுந்து. தாது படு, மகரந்தம் நிறைந்துள்ள தந்தார், குளிர்ந்த மாலையை அணிந்துள்ள சயந்தன் அமரருடன் தேவர்களுடன் தீது கடுவெய்ய துன்பம் பொருந்த வெய்ய கொடிய சிறைக்களத்து சிறையிடத்தே சென்றனே சென்றாரே. சரியா? ரைட். அப்போ இப்போ இங்கே அந்த கொடிய அசுரர்கள் கூட்டம் இருக்கிற அந்த நகரத்துக்கு வீரவாகு தேவர் போயிட்டார் என்ற செய்தி இதில் சொல்லப்படுகிறது. சரியா? மீது படுத்துண்டோல் உடலை அறம் திறம்பும் கோது படு தீயோர் புளிய நகருள் புக்கு தாது படு தந்தார் சயந்தன் அமரருடன் தீது படுவைய சிறைக்களத்து சந்தனனே. அப்போ அங்கே மீது படுத்துந்தோள் உடலை, அங்கே பார்த்தமுண்டா அந்த வலிமையான, என்ன, உயரமுடைய வலிமையான தோளவுடைய அந்த வீரவாகுதேவர். அறம் திறமும், அங்கே அறம் இல்லை, என்ன, அதர்மம் தான் அங்கே தலை தூக்கி இருக்கிற இடம். சரியா? அங்கே குற்றம் செய்கிற அந்த கூட்டம் நிறைந்திருக்கிற அந்த பட்டணத்துக்குள்ளுக்கு போயிட்டார் வீரவாகுதேவர். அங்கே மகரந்தம் நிறைந்துள்ள குளிர்ந்த மாலையை அணிந்திருக்கிற என்ன சயந்தன் தேவர்கள் எல்லோரும் துன்பத்தோடு வருந்தி கொண்டு அங்கே இருக்கணும். சரியா? அந்த இடத்துக்கு வீரவாகு தேவர் போயிட்டார். அப்போ பொருளை பாருங்கோ, வீரவாகு தேவரும் போர்க்களத்தில் நின்றும் புறப்பட்டு சூரபத்மனின் நகரத்தை அடைந்தார். அறம் தவறிய அசுரர்கள் செறிந்த அந்த நகரத்தில் சயந்தன் முதலானவர்கள் வருந்தி கிடக்கும் சிறைச்சாலையை அடைந்தார். வினா, சிறைக்களம் எப்படிப்பட்டது? சிறைக்களம் எப்படிப்பட்டது? அங்கே அறம் தவறிய ஆக்கள் தான் அங்கே நிற்கலாம், என்ன, அறம் தவறிய அசுரர் செறிந்த நகரம். வீரவாகுதேவர் எங்கே செல்கிறார்? சூரபத்மன் நகரத்துக்கு செல்கிறார். சரியா? சூரபத்மன் நகரத்துக்கு செல்கிறார். அப்படி இதில் வரக்கூடிய வினா தந்துட்டேன். இந்த வினாவிலேயே கேட்கலாம், இந்த பாடல் எந்த நூலில் இருக்குன்னு கேட்டால் அது கந்த புராணத்தில் இருக்கு, ஹாரியட்டின கச்சியப்ப. சரி, இப்படி நீங்கள் இதோடு தொடர்பட்ட வினாக்களும் வரும், அதுக்கேற்ற மாதிரி
நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேணும். சரி பிள்ளைகள், இப்போ உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருக்கும். இது இந்த தொடர்ச்சி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன். பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.